குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஒரு வெப்சீரிஸ், அதாவது நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல், அதாவது வெப்சீரிஸ்னாலே வந்து ஓடிடி தளத்தில் தான் நிறைய ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆக போகிற ஒரு, அதாவது ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு படம் தான் ஃபிங்கர் டிப் சீசன் 2. இதோட சீசன் 1 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு G5-ல, சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஃபிங்கர் டிப் சீசன் 2 வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் வந்து இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்கள வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேருடைய கதை. பிரசன்னா வந்து போலீஸாக இருக்கார், இன்னொரு கதாநாயகி அபர்ணா பாலமுரளி அவங்க வந்து சூரரை போற்று படத்தில் நடித்த கதாநாயகி, அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க. பிரசன்னா போலீஸாக இருக்கார், இவங்களுக்கு ஒரு கதை. இன்னொருத்தர் வந்து டெலிவரி பாயாக இருக்கார், அவர் பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அது ஒரு கதை. ரஜினா கசந்திரா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஹீரோயினாகவே நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கதை. அது இல்லாமல் இன்னொரு கதை வந்து ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்லாம் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவை வந்து எப்படி இப்போ படங்கள்லாம் எடுத்து ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் ரெடி பண்ணுறது. சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பாருங்கள், அந்தளவுக்கு பெரிய கேரக்டர் கிடையாது, வேணால் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல அரசியல்வாதிகளுக்கு, ஓரளவுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தன் அந்த மாதிரி, அது ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு 4-5 கதைகளை இணைச்சி எடுத்துருக்கிறாங்க இந்த வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதை வந்து, அதாவது கண்டென்ட் வந்து ஒரு பெரிய கண்டென்ட். கண்டென்ட்னா என்னென்னா, டிஜிட்டல் வேர்ல்டில், அதாவது டிஜிட்டல் யுகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமே வந்து நம்மளுடைய செல்ஃபோனுக்குள்ள அடங்கிருச்சு, எல்லாமே அதில் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் பணம் வந்து எடுக்கணும்னா நம்ம மொதல் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் சலான் எழுதி கொடுக்கணும், செக் எழுதி கொடுத்து பணம் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, நெஃப்ட்டு, நெட் பேங்கிங், அது இது நிறைய வந்துருச்சு. ஒரு பட்டனை தட்டினா போதும், டிரான்சாக்ஷன் உடனே நடந்து முடிஞ்சிருது. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பணத்தை பார்க்க முடியாது, டிஜிட்டல் இந்தியா வந்து அந்தளவுக்கு மாறிடும். யாரும் பிளாக் பண்ணி வச்சுக்கவும் முடியாது, யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இன்றைக்கி பேன் கார்டோட ஆதார் நம்பர் இணைச்சாச்சு, ஆதாரோட பேன் நம்பர் இணைச்சாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ மொத்த பணம் இருக்குங்கிறத வந்து RBI வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டிஜிட்டல் யுகத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதை பயன்படுத்தி யார் யார் தப்பெல்லாம் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை தான் இயக்குனர் வந்து சொல்ல வந்திருக்கிறார். அதாவது மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணி வீடியோ எடுக்கிறது, மொபைலை ஹேக் பண்ணி காண்டாக்டை திருடுறது, பணத்தை எப்படி திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது இரும்பு திரை விஷால் படம் வந்ததில் அந்த கான்செப்ட் மாதிரி தான் அந்த வெப்சீரிஸு, அதை வச்சு எடுத்துருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான திரைக்கதை இல்லை, டக்கு 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 மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடுமே ட்ராவல் ஆகுது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா, லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக பண்ணியிருக்கார் கேமராமேன். அதாவது இது வந்து ஒரு வெப்சீரிஸு சினிமா மாதிரி தெரியாமல் ரியலாக இருக்குது லைட்டிங். நடித்தவங்க எல்லாருமே, அந்த வினோத் கிருஷ்ணா இருக்கட்டும், பிரசன்னாவாக இருக்கட்டும், அபர்ணா பாலமுரளியாக இருக்கட்டும், ரஜினா கசந்திராவாக இருக்கட்டும், இவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா இருக்குது, ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்குது, விஷுவல், அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸு சில சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. திரைக்கதை தான் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகுது. ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு விழிப்புணர்வான வெப்சீரிஸு, எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, அதாவது இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் சொல்லுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.